விரைவு செய்திகள். பொதுமக்கள் மிகவும் எளிதாக அணுகும் வகையில் பத்திரப்பதிவுத்துறை செயல்பட்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் சார்பில் நடைபெற்ற தொழிலாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமினை அமைச்சர் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழக கோவில்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்ட சிலைகள் அனைத்தும் மீண்டும் கோவில்களுக்கு மீட்டுக் கொண்டு வர மத்திய அரசு உதவியுடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே அஞ்சுவட்டத்தம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் பள்ளியில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தொல்லியல் துறையின் கீழ் உள்ள கோவில்களுக்கு எந்த பிரச்சினை இருந்தாலும் தீர்க்கப்பட்டு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்றார். அரசு பேருந்துகளுக்கான பயன்பாட்டு காலத்தை அதிகரித்து போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தயானந்த் கட்டாரியா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த புதிய அறிவிப்பின்படி அரசு விரைவு பேருந்துகள் 7 ஆண்டுகள் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகள் 9 ஆண்டுகள் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் பயணம் இது எதில் முதல் வருகிறதோ அதற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு மேலும் 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்தடைந்துள்ளன. அண்மையில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதுதில்லி சென்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளரிடம் தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்குமாறு வலியுறுத்தினார். அப்போது இம்மாதம் 12ஆம் தேதிக்குள் சுமார் 15,87,000 தடுப்பூசிகளை வழங்குவதாக உறுதியளித்திருந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு விமானம் மூலம் 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. விமான நிலையத்தில் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாநில மருந்து சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு சென்றனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு இயக்கப்படும் மலை ரயில் என்ஜின் முதன்முறையாக திருச்சி பொன்மலையில் தயாராகி வருகிறது. 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிலக்கரி என்ஜினும் 9 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் பர்னஸ் ஆயில் மூலம் இயக்கப்படும் என்ஜினும் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டு தற்போது 70 விழுக்காடு பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் என்ஜின்களின் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றும் பணிமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ளும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் நிமிடத்திற்கு 350 லிட்டர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் எந்திரங்களை நிறுவும் பணிகளை மாநில சுகாதாரத்துறை தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி அண்ணல் காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் 4 இடங்களில் இந்த எந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ள நிலையில் தற்போது மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு, தொழுநோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட 3 பகுதிகளில் இந்த எந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் உற்பத்தி தொடங்கும் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவை நேரம் நாளை முதல் நீட்டிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை 5:30 முதல் இரவு 10 மணி வரை ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெரிசல் மிகு நேரங்களில் காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் 5 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்ட சுகாதார பணியாளர்கள் திடீர் வெள்ளப்பெருக்கினால் சிக்கிக் கொண்டனர். ரஜோரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ட்ரலா என்னும் கிராமத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிக்கு சென்ற சுகாதார பணியாளர்கள் ஆற்றுப்பாதையை கடக்கும்போது திடீர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். அதிர்ஷ்டவசமாக போராடி உயிர் தப்பினர்.
ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தெற்கு காஷ்மீரின் ராணிபோரா பகுதிக்கு உட்பட்ட குவாரிகம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையினர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் தொடர்புடையவர் என்றும் 2019 ஆண்டு இந்திய ராணுவ வீரர் மன்சூர் பெயினின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொரோனா முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 18 முதல் 44 வயது உட்பட்ட அனைத்து வயது பிரிவினருக்கும் சேர்த்து 89,404 பேருக்கு லடாக்கில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 60,936 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. மூன்றாம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட்ட 3 மாதங்களில் இந்த நிலையை லடாக் எட்டியுள்ளது. நேபாளத்திலிருந்து லடாக்கில் தங்கியிருக்கும் 6,821 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.